தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் புதுச்சேரி சென்டரில் நமக்கு ரவுண்ட் டூ கவுன்சிலிங் கூறிய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பதினோராந்தேதிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ அதற்குரிய சீட் மேட்ரிக்ஸ் என்ன ஏன்னா எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஃபீஸை கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு க சீட் வந்து இருக்கிற மாதிரி நமக்கு ஷோ பண்ணிச்சு காமிச்சது ஏன்னா ஒட்டு மொத்தமாக நூற்றி எண்பது சீட்டில் ஆனது இவ்வளோ அப்போ ரிமைனிங் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒரு கவர்மெண்ட்லேயே தான் நமக்கு வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க இருபத்தாறு சீட்டு கிட்ட பார்த்தோம் ஆனால் இப்போ பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிறது ஒரே ஒரு சீட்டு எஸ்சி கேண்டடேட்டுக்கு மட்டும்தான் ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸில் என்னென்ன சீட்லாம் இருக்குது வேக்கண்ட் அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துலாம் ஸோ இதை வச்சு நீங்கள் செகண்ட் ரோட்டில் டி நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்றதை டிசைட் பண்ணிக்க முடியும் ஆனாலும் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் யோசிக்காதீங்க செகண்ட் ரோடில் பார்ட்டிசிபேட் பா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க பட் என் எதற்காக அப்படின்னா நீங்கள் சீட் மேட்ரிஸை பற்றி யோசிக்காதீங்க சீட் மேட்ரிஸ் கம்மியாக இருக்குது நம்ம கேட்டகிரிகளை சீட்டே இல்லை இது எப்படி கிடைக்கும் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க பை லக் நமக்கு கிடைச்சதுனால அது ஒரு லக்கு தானே ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து சீட் மேட்ரிஸ் என்ன எவ்வளோ இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஸோ பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எந்தளவுக்கு சீட் இருக்குது அப்படின்னா ஐஜிஎம்சி காந்தி மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்டி கேண்டிடேட்டில் மட்டும்தான் ஒரு சீட் இருக்குது காரைக்காலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு இருக்குது தென் வந்து மாஹி கேண்டிடேட்டுக்கு வந்து இரண்டு சீட் இருக்குது ஏனம்ல ஜீரோ பிம்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே கவர்மெண்ட் கோட்டா பிம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்டியில் மட்டும் ஒரே ஒரு சீட்டு இருக்குது இப்போ மணக்குள விநாயகரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு சீட்டு இருக்குது ஜென்ரலில் எம்பிசியில் ஒரு மூணு பிசிஎம்க்கு ஒன்று எஸ்சிக்கு ஒன்று எஸ்சிக்கு ரெண்டு மொத்தம் பத்து சீட்டு இருக்குது போல் வெங்கடேஸ்வராவில் பொறுத்த வரைக்கும் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் பாண்டிச்சேரிக்கு ஜென்ரலில் ஆறு இருக்குது ஓபிசியில் மூணு எம்பிசியில் ரெண்டு எஸ்சியில் ஒன்று இருக்குது மொத்தம் பதிமூணு சீட்டு இருக்குது மாஹே டென்டல்லையும் பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு பதினேழு சீட்டு வரைக்குமே கொடுத்துருக்காங்க காரைக்காலுக்கு ஒரு மூணு சீட்டு இருக்குது இது வந்து ஓரளவு வந்து இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் கிடைச்சிருக்கு இப்போ நமக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் காந்தி மெடிக்கல் காலேஜை போய் சேரணும்னு நினைக்கிறீங்க செகண்ட் ரவுண்டுக்கு போகிறீங்கன்னா ஆனால் ஒரு சீட்டு மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது பட் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு வேறு ஏதாவது சீட்டு வித்ராவல் சீட் எதாவது வந்ததுன்னு சொன்னால் யாராவது வித்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சீட்டு நமக்கு கிடைக்கும் அது இப்போ நமக்கு தெரியாது பதினாலாம் தேதி டைம் கொடுத்துருக்காங்க சீட்டு வித்ராவலுக்கு அவங்க வித்ரா பண்ணிணாங்கன்னா நமக்கு தெரிய வரும் ஸோ அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டா கிறிஸ்டின் மைனாரிட்டி பிம்ஸை பொறுத்த வரைக்கும் அறுபத்தொன்பது சீட்டு இருக்குன்னுமோ இன்னமும் நாயகர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நூற்றி இருபது சீட்டு இருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வெங்கடேஸ்வரில் வந்து டென்டலில் வந்து பாத்தீங்கன்னா சாரி ட சாரி டென்டல் வந்து தெலுங்கு மைனாரிட்டி மண மன நாயகர் கிடையாது வெங்கடேஸ்வரம் தெலுங்கு மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது சீட்டு இருக்குது அதிலே வெங்கடேஸ்வரம் டென்டல் காலேஜில் வந்து ஒரு ஐம்பது சீட்டு இருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டில் வந்து மணக்குளநாயகரில் வந்து நூற்றி இருபது சீட்டு மாகேர் இதில் டென்டலில் பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தெட்டு சீட்டு இருக்குது அதே போல வந்து இன்னொரு டென்டல் இருக்கு இல்லையா எம்ஐஎன் டிஎஸ் ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு சீட்டு இருக்கு வெங்கடேஸ்வரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு சீட்டு இருக்கு ரிவர் பாண்டி இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்டு ஸோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்காக வராங்களே அந்த சீட்டு ஒரு பதினாறு சீட்டு இருக்கு வெட்டினரி காலேஜில் என்ஆர்ஐ கோட்டாக்கும் சீட் வந்து ஐஜிஎம்சியில் வந்து ஒரு இருபத்தோரு சீட்டு இருக்கு இன்னமும் பட் இதெல்லாம் என்ஆர்ஐ லேப்ஸ்டாக மாறுமா என்ஆர்ஐ சீட்டு ஃபில் ஆகலை அப்படின்னு சொன்னால் அது என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்டாக மாறி திரும்ப வந்து கவுன்சிலிங்க்கு உள்ளே வரும் அந்த டைமில் மேபி எதாவது சீட்டு கிடைக்கலாம் ஸோ அது வந்து நம்ம இப்போதைக்கு தெரியாது பிம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்ஆர்ஐ கோட்டாவில் வந்து ஒரு பதினஞ்சு சீட்டு இருக்குது மணக்குழு நாயகரில் முப்பத்தி மூணு சீட்டு இருக்குது வெங்கடேஸ்வரில் முப்பத்தி நாலு இருக்குது ஸோ வந்து நமக்கு இப்போதைக்கு இருக்கிற சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணாது இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் பெரிய அளவில் சீட்டு கிடையாது இப்போதைக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு இருக்குது மைனாரிட்டி கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு சீட்டு நிறையவே இருக்குது அவங்க ஜாயின் பண்ணுறாங்களா ஜாயின் பண்ணலான்றதை பொறுத்து தான் அதுக்கு அடுத்த சீட்டு வந்து வேறு அந்த மற்ற இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ளே வருமா இல்லை ஜென்ரல் கவுன்சிலிங்கை வருமான்றதை நம்ம பொறுத்துருந்து பார்க்கணும் ஆனால் என்ஆர்ஐயை பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐ சேரலேன்னு சொன்னால் என்ஆர்ஐ லேப்ஸ்ட் சீட்டா கன்வெர்ட் ஆகி அது திரும்ப நமக்கு கவுன்சிலிங்குக்குள்ளே வருவதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போதைக்கு இதுதான் பாண்டிச்சேரியோட சீட் மேட்ரிக்ஸு பட் சீட்டு இல்லை உங்கள் கேட்டகரிக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ரவுண்ட் டூரில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் விட்டுடாதீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க என கொஞ்சமாரி ரவுண்ட் ஒன்னு வித்ரா பண்ணாங்கன்னு சொன்னா அந்த